தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தீபாவளியையொட்டி பெரிய காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள பாண்டவ தூத பெருமாள் கருட வாகனத்தின் மீது அமர்ந்தபடி காட்சியளித்து வீதி உலா நடைபெற்றது. வழிநெடுக ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் ஆரத்தி காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை தொண்டாமுத்தூரை அடுத்த மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொதுமக்கள் புத்தாடை அணிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனுக்கு தங்க கவசங்கள் கொண்டு அலங்காரம் செய்து ராஜ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய அதிகாலை முதலே பக்தர்கள் வந்தனர். பீஞ்ச் மற்றும் ரோப் கார் நிலையங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலை மீது சென்றனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தீபாவளியையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு பின் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை மக்கள் பக்தியோடு தரிசித்து சென்றனர். தீபாவளியையொட்டி கோவில் வாயிலில் பட்டாசுகள் வெடித்து காஞ்சி காமாட்சி அம்மன் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. நீல நிற பட்டு உடுத்தி ரோஜா மனோரஞ்சித மாலைகள் மற்றும் திருவாபரணங்கள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவியுடன் பக்தர்களுக்கு எழுந்தருளி காட்சியளித்தார். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.